உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி வெற்றி பெற்றது. கத்தார் நாட்டின் அல்பீத் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பிரான்ஸ் அணி மொராக்காவை எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக தொடங்கிய முதல் பாதையின் ஐந்தாவது நிமிடத்தில் பிரான்ஸ் அணி வீரர் தியோ ஹெட்னர்ஸ் முதல் கோல் அடித்தார். மொராக்கோ வீரர்கள் கோல் அடிக்க எடுத்த முயற்சிகள் எதுவும் பலன் அளிக்கவில்லை. இதன் மூலம் ஆட்டத்தின் முதல் பாதையில் பிரான்ஸ் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்தது. பிற்பகுதி ஆட்டத்தின் 79வது நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் ராண்டல் கோலோ இரண்டாவது கோலை அடித்தார். மேலும் மொராக்கோ அணியினர் இறுதி வரை போராடியும் கோல் அடிக்காததால் பிரான்ஸ் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. இறுதிப் போட்டி வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இப்போட்டியில் பிரான்ஸ் அர்ஜென்டினா அணிகள் மோதுகின்றன.